ஆண்டவர் உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்ணனோர் இந்திய தேவ செமிசார் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வருஷத்துடைய கடைசி மாதம் 12 மாதம் 30 தேதி வெள்ளிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சி வாயிலாக சந்திப்பலை கத்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கத்ததாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்கு ஒரு வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10:10 நான் வாசிக்க கேட்போம். ஆதலால் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளில் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாக எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்றான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவரா? அங்கே நடக்கிற சம்பவங்கள் வேறு ஒரு விதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டதா? சொன்னதை செய்வார். அல்லேலூயா, சோத்திர. நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? 12 மாதம் வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறார். இனி புத்தாண்டு வாக்கு தத்தம் தரப்போகிறார். சபைக்குரிய வாக்கு தத்தம், தனிப்பட்ட வாக்கு தத்தம் நமக்கு கத்த தரப்போ. என்ன சொன்னாரோ ஒரு அலிலே சொல்லுவோமா? அல்லேலூயா. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். சொன்னதை செய்யாமல் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டார்? இருக்கவே மாட்டார். பக்தர் போய் தேவன் போய் சொல்ல மனிதன் அல்ல, தேவன் மனம் அற மனுஷன் அல்ல, விசுவாசித்தே அப்படியே போயிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வார். அவர் மனுஷன் அல்ல, சாதாரணப்பட்ட நபர். இன்னைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க, நாளைக்கு ஒன்று சொல்லுவாங்க, கொடுத்தா ஒன்று சொல்லுவாங்க, கொடுக்கட்டா ஒன்று சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். இப்போ பல விதத்தில் இருக்குது. ஸ்தோத்திரம். அவங்க கீழே இருந்தால் அப்படி சொல்லுவாங்க, மேலே போனால் நினைச்சுவாங்க. எதையும் கவலைப்படுங்க. சொன்னது கர்த்தரை மட்டும் பாருங்கள். அவர் ஒரு ஆள் தான், என்ன சொன்னாரோ அதை செய்வார். அல்லேலூயா. மனுஷன் ஏமாத்திடுவாயா? மனுஷன் மாறிடுவான். உறவுகள் மாறும், நண்புகள் மாறும். வருஷத்தின் கடைசி நாளுக்கு முந்தையான நாள். அருமையான தேவ பிள்ளையே, சொன்னதை செய்வார், செய்தார், இனி செய்வார். அல்லேலூயா. சொன்னதை செய்தார். ஆமென். அதோடு நாம் மகிமைப்படுவதாக. என்னென்ன சொன்னார் அத்தனையும் தேவன் என்ன செய்தார்? செய்து முடித்தார். ஹாலேலூயா. ஸ்தோத்திர. ஆபிரகாம் நோவாட்ட சொன்னார், ஆபிரகாம்கிட்ட சொன்னார், ஈசாக்கிட்ட சொன்னார், யாக்கோபிட்ட சொன்னார், யோசேப்பிட்ட சொன்னார், சிறுவர் ஜனங்களிடம் சொன்னார், நியாயாதிபதியிடம் சொன்னார், ராஜாக்களிடம் சொன்னார். இன்றைக்கு வாழ்கிற உங்களையும் எங்களையும் பார்த்து ஏராளமான வாக்கு தத்தங்களை சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திர. அதையெல்லாம் செய்வார். ஆமென். உயர்த்துவேன் என்று சொல்லியிருக்கிறாரா? உயர்த்துவார். தருவேன் என்று சொல்லியிருக்கிறாரா? நிச்சயம் தருவார். கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரா? நிச்சயம் கொடுப்பார். நம்மை வாழ வைப்பேன்னு சொல்லியிருக்கிறார், வாழ வைப்பார். என்னெல்லாம் சொன்னாரோ இதுவரைக்கும் செய்திருக்கிறாரு, இனிமேலும் செய்வார். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, மாத்திருவாங்க, எதிராக கூட எழும்பியிருப்பாங்க. கவலையே படாதீங்க. நாம் நம்பியிருக்கிற தேவன் அவர் உண்மை உள்ள தேவன். பாருங்க, சிலுவையில் கூட ஒருத்தர் கேட்டார், ஐயா நான் செய்த பாவத மன்னிச்சிருக்கியா? நீங்கள் இப்படி ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தரலும், நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். ஒட்டனே இல்லையிலுயா. என்ன சொன்னாரோ செய்து. உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னாடி நான் நிச்சயம் கலீலியாவுக்கு போவேன் அப்படின்னாரு, போனார். ஆமென். நான் போய் தேற்ற பரிசுத்தாவின் அனுப்புவேன் சொன்னார், அனுப்பினார். திரும்பவும் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார், வருவார். ஹாலேலூயா. சோத்திர. கதோடைய நாம மகிமைப்படுவதாக. அருமையான தேவனுடைய பிள்ளையே, 430 வருஷத்தில் விடுவித்து கொண்டு வருவேன் என்று சொன்னால் கொண்டு வந்தார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன சொல்லியிருக்கிறாரோ, எத்தனை ஆண்டு காலங்கள் வாக்குத்தத்தை நீங்கள் சேர்த்து வச்சுருப்பீங்க. அவள் ஒருவேளை இந்த வருஷத்தை 12 மாத வாக்குத்தத்தங்களை சேர்த்து வைத்திருப்பேன். நிச்சயம் அதை நிறைவேற்றுவார். நம்முடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம். என்ன சொன்னார் பாருங்க. தாய்விட்ட சொன்னார், அவன் நான் தான் சர்ச்சை கெட்டுவேன் அப்படின்னா கவலைப்படாப்பா, உன் கைகள் ரத்தம் சிந்தினக்க உன் பிள்ளையை கொண்டு செய்வேன்னு சொன்னார். தாவீது மரித்து போனான். ஆனால் தாவீதின் தேவன் உயிரோடு இருந்தார். அவன் மகனாகிய சாலமோனை அபிஷேகித்தார். இந்த மகமா சாலமோனை ஆசீர்வதித்தார். சுற்றில் இருக்கிற தேசங்களை சமாதானத்தை இழைப்பாளர்களை கட்டளையிட்டார். அனுகூலங்களை கட்டளையிட்டார். பிரம்மாண்டமான ஒரு தேவ ஆலயத்தை கட்ட கர்த்தர் அவனுக்கு அற்புதத்தை உதவி செய்தார். சாலமன் சொல்லும்போது சொன்னான், என் தகப்பனிடம் வார்த்தையினால் சொன்னதை, உடைய வாயினால் சொன்னதை என்னுடைய நாட்களை கரத்தினால் நிறைவேற்றினே. ஹாலேலூயா. அதோடு நாம் மகிமைப்படுவதாக. 1000 காளைகள் பலி செலுத்தினான். நம்மளுக்கு 1000 ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கூட. அருமையான தேவனுடைய பிள்ளை,
வாழ்க்கையில் இந்த ஆண்டு சொல்கிற வருகிற ஆண்டில் நிறைவேற்றுவார். கவலைப்படாங்க, நம்முடைய வாழ்க்கை துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். நம்முடைய துக்க நாளுக்கு ஒரு முடிவை தேவன் என்ன செய்வார், உண்டு பண்ணுவார். பரலோக நன்மையினாலும் பூமிக்குரிய நன்மையினாலும் தேவர் சொன்னதை செய்து உங்களை உங்கள் பிள்ளைகளை கத்த ஆசீர்வத்தை நடத்துவாராக. நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, சொன்னதை செய்த தெய்வமே ஸ்தோத்திரம். செய்ய போகிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் புத்தாண்டிலே ஆண்டவரே நீ சொன்னதை செய்து உங்களுடைய நாமத்தை உயர்த்த போகிற அப்படின்னாலே ஸ்தோத்திரம். ஆசீர்வதி ஆண்டவரே, புத்த 23 ஆண்டு ஆசீர்வாதமான ஆண்டாய் மாற்றி கொடுத்து இயேசு நிமித்த ஜபங்கலிஜி நல்ல பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கல்மணி தேவி சந்திக்கிறதுக்கு தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. Thank you.